அடுத்த 15 நாட்களுக்குள் முக்கிய முடிவு, ஜனாதிபதியின் அதிரடி தீர்மானம். சஜித் பிரேமதாச திடீர் பல்டி. யாழில் இன்று சனிக்கிழமை எரிபொருள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள், முழுமையான விவரம் வெளியீடு. தேசிய எரிபொருள் அனுமதி சீட்டு திட்டம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். இன்று எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் ஒன்றுலிக்கு 1500 ரூபாவிற்கும், முச்சக்கர வண்டிக்கு 2000 ரூபாவிற்கும், ஏனைய வாகனங்களிற்கு 7000 ரூபாவிற்கும் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளது. இதன்படி இன்று 23/7/2022 சனிக்கிழமை யாழில் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள் பின்வருவாறு: காங்கேசந்துறை, தெல்லிப்பளை, காரைநகர், கைதடி, தென்மராட்சி, கோப்பாய், புங்குடுதீவு, ஊர்காவட்துறை, குஞ்சர்கடை, உடுப்புட்டி, கொக்குவில், வல்வெட்டித்துறை, நாகர்குழி போன்ற இடங்களில் எரிபொருள் விநியோகம் முந்தைய நாளில் யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 15 நாட்களுக்குள் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 30 அமைச்சரவை அமைச்சர்களையும் 30 ராஜாங்க அமைச்சர்களையும் நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக அனைத்து கட்சி ஆட்சியை உருவாக்குவது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அதேவேளை நேற்றைய தினம் நியமிக்கப்பட்ட 18 அமைச்சர்களுக்கு மேலதிகமாக மேலும் 12 அமைச்சர்கள் இதன்படி நியமிக்கப்பட உள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் குழு ஒன்றும் அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் கட்சியின் தலைவர்களான ரிஷாட் பதியுதீன், மனோ கணேசன், வளநிதி காபரம், ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டோர் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்கட்சி என்ற வகையில் அரசாங்கம் செய்யும் நல்ல பணிகளுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். எனினும் நேற்றிரவு நிகழ்த்தப்பட்ட அரச பயங்கரவாத செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர்களின் ஒன்று கூடலில் நேற்று கலந்து கொண்ட போது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், கடந்த காலங்களில் 69 லட்சம் மக்கள் ஆணை பெற்ற முன்னாள் ஜனாதிபதி கூட மக்கள் கருத்திற்கு பணிந்து நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும், இதனை நாட்டின் அனைத்து அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்வது மிகவும் பொருத்தமானது என்றும் சஜித் பிரேமதாஸ் இதன்போது தெரிவித்துள்ளார். இன்று எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் ஒன்றுலிக்கு 1500 ரூபாவிற்கும், முச்சக்கர வண்டிக்கு 2000 ரூபாவிற்கும், ஏனைய வாகனங்களிற்கு 7000 ரூபாவிற்கும் எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளது. இதன்படி இன்று 23/7/2022 சனிக்கிழமை யாழில் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள் பின்வருவாறு: காங்கேசந்துறை, தெல்லிப்பளை, காரைநகர், கைதடி, தென்மராட்சி, கோப்பாய், புங்குடுதீவு, ஊர்காவட்துறை, குஞ்சர்கடை, உடுப்புட்டி, கொக்குவில், வல்வெட்டித்துறை, நாகர்குழி போன்ற இடங்களில் எரிபொருள் விநியோகம் முந்தைய நாளில் யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி சீட்டு திட்டம் 25 மாவட்டங்களிலும் ஜூலை 23 அன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சோதனை செய்யப்படும். தேசிய எரிபொருள் அனுமதி சீட்டு நேற்று கொழும்பில் 2 இடங்களில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இந்த திட்டம் 25 மாவட்டங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இன்று சோதனை செய்யப்படும். சோதனை முடிவடைந்தவுடன் இதனை தேசிய அளவில் அறிமுகம் செய்ய எதிர்பார்க்கின்றோம் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அடுத்த 15 நாட்களுக்குள் முக்கிய முடிவு, ஜனாதிபதியின் அதிரடி தீர்மானம். சஜித் பிரேமதாச திடீர் பல்டி. யாழில் இன்று சனிக்கிழமை எரிபொருள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடங்கள், முழுமையான விவரம் வெளியீடு. தேசிய எரிபொருள் அனுமதி சீட்டு திட்டம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல்.